மருத்துவ கலந்தாய்வுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் முறைகேடுகளை கண்டறிய நீட் தேர்வு முடிவுகளை மையங்கள் வாரியாக வரும் 20ஆம் தேதி மதியத்திற்குள் இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டுள்ளது. முறைகேடு தொடர்பாக அடுக்கடுக்கான பல கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியபோது 150 பேர் மட்டுமே முறைகேட்டால் பயனடைந்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது, கருணை மதிப்பெண் வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் அம்பலமானது. 23 லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய இந்த நீட் தேர்வு ரத்து செய்யக்கோரி 40க்கும் மேற்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது ஒரு சில இடங்களில் மட்டும் முறைகேடு நடந்திருப்பதாகவும் மொத்தத்தில் 150 பேர் மட்டுமே பயனடைந்திருப்பதாகவும் தேசிய தேர்வு முகமை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பணத்திற்காக நீட் வினாத்தாளை வெளியிட்டவர்கள் ஒரு நெட்வொர்க் இல்லாமல் இதை செய்ய முடியாது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதையடுத்து 550 முதல் 720 மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரித்திருப்பதால் மறுதேர்வுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் அனைத்து மாநிலங்களிலும் இருப்பது புள்ளி விவரங்களின்படி தெரிகிறது. எனவே தேர்வின் புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டது உறுதியானால் மட்டுமே மறுதேர்வு நடத்துவது பற்றி பரிசீலிக்க முடியும் என நீதிபதிகள் கூறிவிட்டனர். வினாத்தாள்கள் மே 3ஆம் தேதி வங்கியிடம் ஒப்படைக்கும் முன்பே அல்லது அங்கிருந்து தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் போதுதான் கசிந்திருக்க முடியும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் தேசிய தேர்வு முகமைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். பின்னர் நீட் தேர்வில் முறைகேடு எங்கு நடந்துள்ளது என்பதை கண்டறிய தேர்வு மையங்கள் வாரியாக முடிவுகளை வரும் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.